திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகனுக்கு மாமன்ற கூட்டத்தில் அல்வா கொடுத்த பெண் கவுன்சிலரின் விவகாரம் தற்போது உதாகரமாகியுள்ளது. கவுன்சிலர் பொற்கொடி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாநகராட்சி மேயர் அன்பழகன் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன், திருச்சி மாநகர மேயருக்கு கவுன்சிலர் ஒருவர் அல்வா கொடுத்திருக்கிறார், இந்த விஷயம் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது, இது குறித்தான கூடுதல் விவரம். கண்டிப்பா சீதர், திருச்சி மாநகராட்சியில கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்துல தங்கள் பகுதி மக்களுக்கு வந்து எவ்வித நலத்திட்டம் கடந்த திட்டப்பணியும் நிறைவேற்றலன்னு கடந்த 3 வருடமாக கோரிக்கை விடுத்தும் எவ்வித பணியும் நிறைவேற்றலன்னு திமுக மாநகராட்சி கவுன்சிலர் 63வது வார்டு கவுன்சிலர் பொற்கொடி என்பவர் கடந்த மாத கூட்டத்துல வந்து இதை பத்தி மாநகராட்சி கூட்டத்துல வந்து மேயருக்கு தெரியுங்கிறதுக்கு அவருக்கு வந்து அல்வா கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். திமுக மேயருக்கு வந்து ஒரு திமுக கவுன்சிலரே அல்வா கொடுத்த சம்பவம் வந்து தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள்லயும் வந்து பேசும் பொருளானது. இந்த நிலையில இந்த மாதத்தினான மாமன்ற கூட்டம் இன்று தற்போது திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல வந்து கடந்த மாதம் வந்து அல்வா கொடுத்த அந்த திமுக கவுன்சிலர் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இது வந்து மாமன்ற கூட்டத்திற்கு எதிரானது என மாநகராட்சி மேயர் அன்பழகன் வந்து உத்தரவிட்டார். இதனை அடுத்து வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது என என்னுடைய பகுதி மக்களுக்கு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் தங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நான் இந்த அல்வா கொடுத்தேன் என அவர்கள் வாக்குவாதம் தெளிவுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இந்த வாக்குவாதம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியதால் இறுதிக்கட்டமாக ஒரு திமுக மாமன்ற பெண் உறுப்பினர் வந்து தங்கள் பகுதி மக்களுக்கு திட்டப்பணிகள் கிடைப்பதற்காகத்தான் நான் அல்வா கொடுத்தேன், இது எவ்வித பாகுபாடும் இல்லை என கூறி மன்னிப்பு கேட்டார். இருந்த போதும் திராவிட மாடல் ஆட்சி என கூறிக்கொள்ளும் இதில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது தான் இப்பொழுது அந்த சிம்பிளாகியுள்ளது. கடந்த வாரம் வந்து சென்னை மாநகராட்சி கூட்டத்துல வந்து மேயருக்கு இணையாக இருந்த தபேதார் வந்து பல்வேறு வகையில் இணையாக இருந்ததாக கூறி அவருக்கு வந்து சஸ்பெண்ட் உத்தரவு கொடுத்த நிலையில வந்து தற்போது ஒரு பெண் கவுன்சிலர் தங்கள் பகுதிக்கு தேவையான திட்டப்பணிகள் நிறைவேற்ற கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த கொடுத்த அல்வா வந்து தற்பொழுது அந்த மாநகராட்சி பெண் கவுன்சிலர் வந்து மன்னிப்பு வேண்டும் என திராவிட மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது வந்து அங்குள்ள மற்ற கவுன்சிலருடைய மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. தகவலுக்கு நன்றி இளவரசன்.